ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ தமிழக அரசியலில் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம்தான், செந்தில் பாலாஜி தினகரன் கட்சியை விட்டுட்டு திமுகவில் போய் சேர போகிறாங்களாம், வரக்கூடிய தேர்தலில் கூட திமுக சார்பாக தான் போட்டியிட போகிறாங்களாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்து வளம் வந்துட்டுருக்கு. அதுவும் அதற்கேற்ற மாதிரி செந்தில் பாலாஜி கரூரில் திடீர்னு அவங்களோட நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம் போட்டது அதை உறுதிப்படுத்துகிற வகையில் இருந்துச்சு. இந்த விஷயம் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்துச்சு. ஆனால் இந்த விஷயத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் செந்தில் பாலாஜி இப்போ திடீர்னு தினகரனை போய் சந்திச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சந்தித்த ஃபோட்டோவை வெளியிட்டிருக்காங்க. அதுதான் வந்து இப்போ ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. இந்த விஷயம் வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் கொடுத்துருக்கு. ஏன்னா தினகரன் கட்சியை விட்டு செந்தில் பாலாஜி விலகி வந்துட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய பேர் வந்து வெளியில் வந்துடுவாங்க. இதனால் தினகரனோட கூடாரமே காலியாயிரும், தினகரனோட அரசியல் வாழ்க்கை வந்து காணாமல் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதற்கு மாறாக செந்தில் பாலாஜி தினகரனை போய் சந்திச்சு, நான் எப்பயுமே வந்து தினகரனை விட்டு வெளியில் போக மாட்டேன், அதே மாதிரி தினகரன் கட்சியை விட்டுட்டு திமுகவுக்கு போகிறேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து யாரும் நம்ப வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.